இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றினால் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதுடன் சிகிச்சையினை பெறுவதிலும் அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் புதுடில்லியில் நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு வெளியே நீண்ட வரிசையில் நின்றதை காணக்கூடியதாக உள்ளதுடன் சிலர் அவசர நோயாளர் காவு வண்டிகளில் ஆக்ஸிஜன் முகமூடுகளுடன் சிகிச்சைக்காக காத்திருந்தனர் கிண்டியாவின் புதிய கொரோனா வைரஸ் நோய் தொற்றுகள் நேற்று ஐந்தாவது நாளாக சாதனை படைத்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நோய் தொற்றுகள் மூன்று லட்சத்து ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளது டெல்லி மற்றும் பிற இடங்களில் நெரிசல் மருத்துவ மருத்துவன் மற்றும் படுக்கைகள் விநியோகம் செய்யாமல் நோயாளிகளை திருப்புகின்றன ஒரு கொரோனா வைரஸ் நெருக்கடிக்கு எதிரான இந்தியாவின் போருக்கு உலகங்களிலும் உள்ள நாடுகள் மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளன தடுப்பூசிகள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு கருவிகளுக்கான மூலப்பொருட்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் பொருட்களை அனுப்புவதாக உறுதியளித்த நாடுகள் பட்டியலில் ஜெயர்மனையும் இணைந்துள்ளது கோவிட் தொற்றுகள் அதிகரிப்பதை எதிர்த்து மருத்துவ மருத்துவன் மற்றும் கிளியத்தின் ட்ரெம்டெசிவரை அனுப்புமாறு இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்டுள்ளது ஒன்று தசம் மூன்று பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் உத்தியோகபூர்வமாக பதினேழு தசம் மூன்று ஒரு மில்லியன் நோய் தொற்றுகள் மற்றும் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று இறப்புகள் பதிவாகியுள்ளன ஒரே இரவில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டு இறப்புகளும் பதிவாகியுள்ளன